அமைதியை தனக்குள்ள வச்சுக்கிட்டு அன்பை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் இயற்கை. அந்த இயற்கையை இயக்குற ஆற்றலை தான் நம்ம இறைவன் சொல்றோம். நிலத்தோட உச்சந்தலை மேல ஒளி வீசிட்டு இருக்க முதுகிழவனான சூரியனை தான் நம்ம ஆதி மனுஷன் கடவுளா வணங்கினான். பின்வர்ற காலத்துல தனக்கு கலையா தெரிஞ்ச எல்லாத்தையுமே தனக்குள்ள கடத்தி கடவுளாவும் பார்க்க ஆரம்பிச்சான். ஒரு அன்பான கலையை உருவாக்கி தனக்குள்ள ஒரு பேர் அமைதியை அடைஞ்சான். தன்னை உணர்ந்து இயக்கும் ஆற்றலாவும் மாறி கடவுளாவும் ஆனான். காலப்போக்குல கலைகள் பல உருவாக இறைவனுக்கு பல பல உருவங்கள் கொடுத்து வழிபட ஆரம்பிச்சான். பின்பு காலவெளி பல கோணங்கள் மாற மாற தன்னுள்ள தன்னையே தேட மறந்து ஏதோ இறைச்சலுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டான். இறைச்சல் அதிகமாக ஆக அமைதி கிடைச்சாலே போதும் அப்படின்னு அந்த ஆதி அமைதியை தேடி எங்கோ ஓட ஆரம்பிச்சான். பயணம், இசை, புத்தகம், தியானம்னு தேடி கண்டுபிடிச்ச அமைதிய தனக்குள்ள தக்க வச்சுக்க இன்னைக்கு வரைக்கும் முயன்றுட்டு இருக்கோம். அப்படி கிடைக்கிற ஒரு அமைதிய எப்பவும் ஞாபகம் வச்சுக்கத்தான் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பூஜை அறை, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கோவில், தேவாலயம், மசூதி இந்த மாதிரி வழிபடுற தலங்களும் உருவாச்சு. எங்க வீட்டுல தியானம் பண்ண எனக்கு அமைதியா ஒரு இடம் ஒதுக்கிக்கிட்டேன். எத்தனையோ சமையலுக்கு சுவை சேர்த்த இந்த அம்மி இந்த வீட்டுக்கு வர்றப்போ ஒரு ஓரமா தூங்கிட்டு இருந்தது. நான் தியானம் பண்ற இடத்துல விளக்கேத்துறதுக்கு இது மேடையா பயன்படுத்திக்கிட்டேன். என் தியான அறைக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு ஓவியத்தை சின்மையான்ற தோழி வரைஞ்சு கொடுத்தாங்க. மாடி தோட்டத்துக்கு மண் எடுக்க போயிருந்தப்போ இந்த குட்டி உரல் எனக்கு கிடைச்சது. இந்த உரல்ல கொஞ்சம் மண் போட்டு எனக்கு கிடைச்ச சில சோவிகளையும் அதுக்கு மேல வச்சு என்கிட்ட இருந்த ஒரு உடைஞ்ச கண்ணாடி பாட்டில அதுக்கு மேல பிளேஸ் பண்ணி இத என் தியான அறைக்கு ஒரு விளக்கா நான் மாத்திக்கிட்டேன். உடஞ்சு போன டீ கிளாஸ் எனக்கு கிடைச்சது. இந்த சுட்டி விளக்கு அணையாம ஏரிய இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். பிரியான்ற தோழி தன்னோட சொந்த மாநிலத்துக்கு திரும்புறப்போ தங்கிட்ட இருந்த சில பொருட்களை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதுல எனக்கு பிடிச்ச சில பொருட்களை என் தியான அறைக்கு பயன்படுத்தியிருக்கேன். ஒரு குட்டி உருளியில தண்ணி ஊத்தி என் தோட்டத்துல பூத்த ஒரு பூவை தினமும் இதுல வைப்பேன். இதுதான் எனக்கு நான் ஏற்படுத்திக்கிட்ட தியான இடம். மாற்றம்ன்ற ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்த வளர வளர உடைக்கவும் செஞ்சுருக்கோம், இல்லைன்னா இன்னும் அதீதமாக அதை நம்பவும் செஞ்சுருக்கோம். அதே போல தான் சின்ன வயசில் எங்கள் அப்பா அதிகமாக ஆன்மீகத்தை பற்றி சொல்லி கொடுத்து தான் என்னை வளர்த்தாங்க. ஆனால் நான் வளர வளர அதோடைய கண்ணோட்டம் மாறுச்சு. இப்போ ஒரு புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் முழுமையாகவே ஆன்மீகத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் என்னுடைய கண்ணோட்டம் மாறியிருக்கு. இப்போ எனக்குள்ள இருக்க அந்த ஆற்றலை தான் இறைத்தன்மைன்னு நம்புறேன். பேரமைதியை தேடி என்னோட பயணம் இன்னும் தொடரும்.